இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளுமே இந்த காலை பொழுதுல கால் பண்ணி ஆன்மீகம் சார்ந்த பல்வேறு கேள்விகளை நீங்க கேட்டுத்தரிஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜியோட ஃபவுண்டர் திரு விஜய் சேத்து நாராயணன் நம்ம நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் மேம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். தேவர் போற்ற முனிவர் போற்ற யோக மாயையை கலந்த தேவ தேவனை பணிந்து நாமும் பாடுவோம். திருமடந்தை நிறமடந்த இருமருங்கு மகிழ வந்த ஸ்ரீனிவாசனை புகழ்ந்து நாமும் பாடுவோம். இந்த அழகான வாய்ப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்த ஆழ்ந்த வணக்கத்தையும் நன்றியும் உரிதாக்கி மகிழ்கிறேன். வணக்கம்மா. பொதுவாக வந்துட்டு செல்வம், கல்வி, கல்யாணம் அமையிறது, குழந்தை பிறக்கிறது மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பேசியிருக்கோம். இதெல்லாம் ஒரு வகையில் பாக்கியமாக இருந்தாலும் நட்புன்றது ஒரு பெரிய பாக்கியமாக இருக்குது. நம்ம நண்பன் யாருன்னு தெரிஞ்சாலே போதும், நீ யாருன்னு ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடலான்னு சொல்லுவாங்க. அதே போல் வந்துட்டு கேடான நட்பாக வந்து அமைஞ்சிடக்கூடாது, நல்ல நட்பு தான் நீ தேடி போகணும்னு சொல்லி எல்லா பெற்றோருமே சொல்லக்கூடிய அட்வைஸ் அதுவாக தான் இருக்குது. நட்புன்றது ஒரு பெரிய பங்கு வகிக்குது. குறிப்பிட்ட ஜாதகருக்கு ஒரு நல்ல நண்பன் அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்குது. அந்த நண்பன் மூலிமா வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரதுக்கு வாய்ப்புகளாக இருக்குதுன்னு சொல்லி கூட நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அது உண்மையிலே நம்ம கணிக்க முடியுமா சார்? அதை பற்றி சொல்லுங்கள். ஷூர் மேம். இப்போ இந்த நட்புன்னு சொல்லும்போது இது எல்லாருமே எல்லா நண்பர்களுக்குமே சமர்ப்பணம்ங்க. உலகத்தில் உள்ள அத்தனை ஃப்ரெண்ட்ஸுக்குமே இது உண்மை. இந்த நண்பர் மட்டும் ஒருத்தருக்கு நண்பர்கள் நல்ல நண்பர்கள் அமைஞ்சிட்டாங்க. நண்பர்னால் எல்லாருமே நல்லவங்க தான், பட் இருந்தாலும் அந்த ஒரு அமைப்பு ஜாதக அமைப்புக்கு நல்லபடியாக அமைஞ்சிட்டாங்கன்னா அவங்க வந்து யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு யோசிக்காமல் அந்த ஒரு வட்டமே வந்து அவங்கள ஒரு மேல் நோக்கி கொண்டு போயிடும். அந்த மாதிரி அமையக்கூடிய அமைப்புகளுங்கிறது அது ஒரு குடுப்பனை. அது கடவுள் கருணையில் எனக்கெல்லாம் நல்ல நண்பர்கள் கிடச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி வகையில் எல்லா நண்பர்களுக்கும் நன்றி அப்படிங்கும் பொழுது அந்த மாதிரி நட்பு அப்படின்னு வரும்பொழுது இது என்ன காரகத்துவத்தை குறிக்கும்? காரகத்துவத்தை குறிக்கும் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக்ஸுங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே இது ஒவ்வொரு கிரகங்களுக்குமே நட்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாலும் ஜோதிட கூற்றுப்படி பார்த்திங்கன்னா சுக்கராச்சாரியாருக்கு வந்து அந்த நட்புங்கிறதுக்கு வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குதுங்கிறது ஒரு அடியனோட ரிசர்ச் படி உண்மை. அப்போ அந்த அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த நட்புக்காகவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இதில் செயல்படுறதும் அதே மாதிரி அந்த மாதிரி அமைப்பில் இருக்கக்கூடிய சுக்கிரனோட அமைப்புகள் நல்லபடியாக அமையக்கூடிய இருக்கிறவங்களுக்கு இவங்க நண்பர்களாக அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்றாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த நண்பன் வந்து அந்த இடத்துல போய் பழகுறாங்கனாலே அவங்கனால இவங்க ஒரு நல்ல ஒரு யோகத்தில் வரக்கூடிய அமைப்புகளும் அதே மாதிரி அதனால் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் சில பேர்லாம் நம்ம பார்ப்போம்ல, என்னடா சாதாரணமாக இருந்தாங்க, ஒரு நண்பர் வந்தார், வந்தவொடனே நான் ஹெல்ப் பண்ணார், நான் கஷ்டத்தை சொன்னேன், அவர் வந்து அப்படியே லைஃப்பையே மாற்றி கொடுத்துட்டாங்க. எத்தனையோ பேர் லைஃப்பில் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கும் நல்லவர்களாக அமையக்கூடிய காலங்களில். அந்த மாதிரி விஷயங்களில் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த நட்புக்குன்றதுக்கு வந்து அது மாதிரி அமைப்புகள் அமைக்கும் போதும் அதே மாதிரி இந்த நம்ம அமைச்சிக்கிற விஷயங்கள்ங்கிறது இது மித்த விஷயங்கள்லாம் தானாக இருந்தாலும் இந்த பிராரப்த கர்மால நல்ல நண்பர்களை நம்ம தேடி போகும்போது மேடமே அழகாக சொன்ன மாதிரி அது முன்னாடி இதில் ப்ராப்ளம்ஸில் இருக்கிற மாதிரியே நம்ம ஒரு நல்ல ஒரு இதில் நம்ம நட்புகள் கிடச்சிருது அப்படின்னு சொல்லி சொன்னாலே அவங்களோட இது அவங்களோட தாக்கங்களும் நமக்கு கிடைக்குதுங்கிறது தான் யதார்த்த உண்மை. அது ஜாதகத்துலேயும் உண்டு தான். அந்த மாதிரி அமைப்புகளில் சில கிரக நிலைகள் தப்பாக இருந்தாலும் இந்த மாதிரி அமைப்பில் அவங்க சேர்த்துக்கும் போது சில அமைப்புகளோடு சேர்ந்து போகும் பொழுது கண்டிப்பாக அதுக்குள்ள வழிபாடுகளும் உண்டு. அந்த மாதிரி பண்ணிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா அவங்க வாழ்க்கையும் வந்து ஒரு அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து அந்த மென்டல் அகனிலேருந்து ஆங்ஸைட்டிலேருந்து அந்த மாதிரி ஒரு மன அழுத்தத்துலேருந்தெல்லாம் வெளியே வந்துடுறாங்கன்றது தான் யதார்த்த உண்மை அன்பர்களே. ஓகே, இது சம்மந்தப்பட்ட கேள்விகள் நிறைய கேட்கலாம் சார். அதுக்கு முன்னாடி வந்து நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, நான் ஈரோடு மாவட்டத்தில் பேசுகிறேன். ஓகேம்மா, உங்கள் பேர் என்னம்மா? அவங்களுக்காக கேட்கணுங்க. ஓகேம்மா, அவரோட பிறந்த தேதி என்னம்மா? 8/10/62. ஓகே, ராசி நட்சத்திரம் லக்னம் என்னம்மா? மகர ராசி கடக லக்னம் 11:11:45. ஓகேம்மா, பேசலாம். சூரியனிப்பல் தான் இருக்காரு. ஓகேம்மா, அவங்களுக்கு உடம்புக்கு கொஞ்சம் அடிக்கடி தொல்லை வருதுங்க, அப்புறம் ப்ராப்பர்ட்டியில கொஞ்சம் பிரச்சனையா இருக்குதுங்க, அதுக்கு கேட்கணும்.
அம்மா காலை வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களாம்மா? காலை வணக்கம், நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஆமாம், நீங்கள் வந்து இந்த சேரை பொறுத்த வரைக்கும்மா ஒரு நல்ல நட்பு ரீதியாக இருக்கிறவங்களே, நல்ல க்ளோஸாக இருக்கிறவங்களே சில நேரத்தில் வந்து ஏமாற்றக்கூடிய அமைப்புகளும், அது மூலமாக மன ரீதியான அழுத்தங்கள் வரக்கூடிய அமைப்புகளும் இந்த ஜாதகத்துக்கு இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னாலும் ஒரு பழைய விஷயங்களை நினச்சி நினச்சி ஃபீல் பண்ணக்கூடிய அமைப்புகளும், சின்ன விஷயத்துக்கும் கோவப்படக்கூடிய அமைப்புகளும் இந்த ஜாதகத்துக்கு உண்டுமா? இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டியதுமா, திங்கக்கிழமை நீங்கள் வந்து நம்ம திருப்பதி வெங்கடாஜலபதியை மனசார நினச்சிக்கிறதும், அப்போ அவரை மனசார நினச்சிட்டு வழிபடணுமா, இதுக்காக நான் தங்க காசு போட்டேன் வெள்ளி காசு போட்டேன் அப்படின்னு சுவாமியை நம்ம ஒரு கீழ் லெவல் கொண்டு வரக்கூடாதம்மா, இது வந்து நம்ம வழிபடுறோம்மா, சுவாமியை நம்ம வழிபடுறோம், அது இறைவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வழிபடுறோம். அதுக்கு காலையில் 6-7, மதியம் 1-2, நைட் 8-9. ஏன்னா நம்ம வேண்டி வேண்டி சுவாமிகிட்ட பழகிட்டோம்னா அப்புறம் அது கொடுக்கலன்னா சுவாமிக்கு வந்து அது பெருமை இல்லைம்மா. நம்ம அந்த மாதிரி பழகிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கப்புறம் நம்ம பக்தியோட அளவு வந்து கம்மியாயிடுதுங்கிறதா உண்மை. அதனால் வேண்டுதல் வேண்டாமல் இளநடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பையில் அந்த மாதிரி அந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு மட்டும் செஞ்சுட்டே வரும்பொழுது சாருக்கு என்ன நல்ல விஷயங்கள் உண்டோ அது நடக்கும். இந்த மன ரீதியான விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் சரியாகும். அதே மாதிரி இந்த பிரச்சனைக்குரிய விஷயங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னாமா, பௌர்ணமி காலங்களில் நீங்கள் வந்து திருச்செந்தூர் முருகனை மனசார நினச்சி வழிபடுறதும், ஒரு நீர் எடுத்து வச்சுட்டு அந்த நீரில் வந்து மாடியில் வச்சுட்டுமா, அதுவும் வந்து செம்பு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டுமா, இது ஒரு தாந்திரிக பிரயோகம், அந்த நிலா வெளிச்சத்தில் ஒரு காமன் நேரம் இருந்துட்டுமா, ஓம் சவும் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் க்ளௌம் சவும் நமக இந்த மூல மந்திரத்தை மனசார சொல்லிட்டு அந்த நீரை பருக சொல்லுங்கம்மா, இதை தொடர்ந்து செஞ்சுட்டே வர சொல்லுங்க. இந்த பிரச்சனைக்குள்ள மாற்றங்கள் வந்து அதுக்கான வழியை வந்து பிரச்சனைக்குள்ள தீர்வை வந்து திருச்செந்தூர் முருகன் கொடுப்பாருங்கிறது உண்மைமா? நன்றி, நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? சக்தி, கடலூர் மாவட்டத்திலிருந்து பேசுறோம். ஓகேம்மா, யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி தான், அடிக்கடி உடம்பு சரியில்லாத போயிட்டு இருக்கு. ஓகேம்மா, உங்க பிறந்த தேதி என்னம்மா? 4/4 மேடம், 4/11/1980. ஓகே, உங்க ராசி நட்சத்திரம் லக்னம் என்னம்மா? கன்னி ராசி, ஹஸ்த நட்சத்திரம் கடக லக்னம். ஓகேம்மா. அம்மா காலை வணக்கம்மா, அம்மா நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேன். ஆமா, நீங்க ஒரு ஆரோக்கியமா நல்லா இருக்கிறதுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்மா. அதே மாதிரி உங்களோட இப்போ மைண்ட் செட் எப்படி இருக்கணும்மா, முதல் நாள் நீங்க ஒரு சிந்தனையில இருப்பீங்கம்மா, ஒரு 2 நாள் கழிச்சு அந்த மனமாற்றமே ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும்மா, உங்களுக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலையில தான் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும், இதுதான் நடந்துட்டு இருக்கும்மா. அதே போல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்க சரியாகிறதுக்கு நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னாமா, இப்போ நீங்க வரக்கூடிய ஆடி அமாவாசை காலங்களில் விடாம நீங்க இதிலிருந்தே சித்த மகாபுருஷரை நீங்க வழிபடுறதும், குறிப்பாக சதுரகிரியில இருக்கக்கூடிய மகாலிங்க சுவாமியை மனசார நினைச்சுக்கிறதும் சரிங்களா, மன ரீதியான அழுத்தம் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்குமா, அதை வெளியே கொண்டு வர்றதுக்கு வந்து சித்த மகாபுருஷர்களால் மட்டும்தான் முடியுமா, யோகிகளால் அந்த இதை குறைக்க முடியும், சிவ வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. புதன்கிழமை புதன்கிழமை மதுரை மீனாட்சி அம்மனை நீங்கள் வழிபடவே நல்ல மாற்றங்கள் ஏற்படும்மா. நீங்கள் கூடிய சீக்கிரம் வெளியே வர்றதுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றிம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? இது என் டாட்டருக்காக கேட்கணும். ஓகேம்மா, அவங்களோட பெயர் என்னம்மா? தியா. ஓகே, அவங்க பிறந்த தேதி? 8/11/2003. ஓகே, அவங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் என்னமா? ராசி வந்து மேஷராசி, நட்சத்திரம் பரணி, லக்னம் கும்பம். ஓகேம்மா. அம்மா காலை வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களாம்மா? ரொம்ப நல்லா இருக்கேன் சார், ரொம்ப சந்தோஷமா. அம்மா தியாவை பொறுத்து கேட்கலாமா, உங்களோட கேள்வி கேட்கலாம் சார். அவங்க பிளஸ் டூ முடிச்சாச்சு, நான் எப்பவுமே உங்களுக்கு கால் பண்ணிருந்தேன், எனக்கு அப்ப லக்னம் தெரியல. சரி, இப்ப வந்து கும்ப லக்னம். அவளோட ஹையர் ஸ்டடிஸ் வந்து ப்ரொஃபஷனலி படிச்சுட்டு இருக்கா, மேல படிக்கணும்னு நினைக்கிறா. அம்மா நீங்கள் போன தடவை ஃபோன் பண்ணும்போதே என்ன உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேம்மா, இந்த மாதிரி ஒரு முக்கியமான டெசிஷன்ஸ் எடுக்கும் பொழுதுமா உங்களுக்குன்னு குடும்ப ஜோதிடர் இருந்தாலோ, குல குரு உங்கள் வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களையும் கொண்டு போய் பார்க்கலாம், இல்லைன்னா ஒரு இது வந்து ஒரு கொடுக்கப்படக்கூடிய அவகாசத்தில் வந்து இப்போ நீங்கள் அப்படின்னக்கே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, அந்த ஃபேஷன் டெக்னாலஜி சம்மந்தமாகவும் பொதுவான அழகாக ட்ரெஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள், பட் கட்டத்தை கொண்டு போய் நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு திட்டமிடுறதுக்கு வந்து அது ஒரு பயனுள்ளதாக இருக்குமா, பட் அன்னைக்கு சொன்ன அதே பதில் தான்மா நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஜனனகால ஜாதகத்தையும் கொண்டு போய் பாருங்கள், நம்ம இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ்க்கு பண்ணும்பொழுது அதையும் நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கும் பொழுது அது நல்ல மாற்றங்கள் ஏற்படுமா. இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் சுக்கராச்சாரியார் தன்மை உள்ள இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் கொடுக்கும் போதும் அதே போல் இந்த மேடமை பொறுத்த வரைக்கும் ஒரு டாப் லெவலில் ஒரு ப்ரொஃபஷனலாக வர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் உண்டு, பட் இருந்தாலும் ஜனனகால ஜாதகமே ஜெயிக்கும், அவங்கள போய் பார்த்துக்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் வரும். நன்றிம்மா.
நட்புகள் பற்றி பேசிட்டு இருந்தோம் சார். நல்ல நட்பு அமைஞ்சிச்சுன்னா வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்கள் வரும் சொல்லிட்டு. இந்த மாதிரி நட்பு தான் நமக்கு அமையும்ன்றது நமக்கு முன்னாடியே தெரியுமா? எந்தெந்த ஜாதகருக்கும் எந்தெந்த ஜாதகருக்கும் செட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஷியூர் மேம். இப்போ இந்த நல்ல இதுன்னு சொல்லும்போது இந்த ராசின்னு வரக்கூடியதில் அதில் ஒரு அமைப்பில் உண்டுங்க. இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள், இது நம்ம சொல்லலைங்க, சித்த மகாபுருஷர்கள் சொல்கிறது. இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லா அமைப்புகள்லேயும் இவங்க வந்து சேர்ந்து போகக்கூடிய தன்மைகள் ஜாஸ்தியே உண்டு. இப்போ இவங்களோட தன்மைகள் எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா இவங்க வந்து எல்லார்ட்டையுமே ஒரு அந்யோன்யத்தை காட்டக்கூடிய தன்மைகள். இது எப்படி அவங்க சொன்னாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுக்கராச்சாரியார் வந்து அந்த இடத்துல உச்சமாகிறார். ஈவன் குரு வீட்லேயே போயிட்டு உச்சமாகக்கூடிய தன்மைகள் இந்த மாதிரி இருக்குது. அது மாதிரி இப்போ மேடம் கேட்டாங்க சில ராசிகள்னு வரும்பொழுது, இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. இப்போ இதெல்லாம் எதுக்காக நம்ம இதெல்லாம் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு தொழிலே செய்யணும்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் ஒரு பேசிக் பேட்டர்ன். இது எதுக்காக நம்ம சொல்கிறோம், இப்போ இந்த பேசிக் பேட்டர்னையும் நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்குள்ளே சுய ஜாதகத்தையும் சேர்த்துட்டு அதில் நீங்கள் இப்போ ஒரு தொழிலே சேர்ந்து செய்யணும், கூட்டு சேர்ந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது உங்களுக்கு அது வெற்றிகரமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த முயற்சி எடுக்கிறேன் அப்படிங்கும் பொழுது, இப்போ மேஷத்துக்கு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மேஷ ராசிக்கு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்களும் சிம்ம ராசிக்காரங்களும் ரொம்ப யோகத்தை மட்டுமே கொடுப்பாங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் இந்த துலா ராசி, அதே மாதிரி ரிஷப துலா லக்னம் ரிஷப ராசி இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்க நட்புக்குள்ள விஷயங்களாகவே இருந்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு பேட்டர்ன் இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி பேட்டர்னில் இருக்கும்பொழுது அதையும் நீங்கள் தெரிஞ்சிக்கும் பொழுது உங்களுக்கு நல்லபடியாகவும் வந்துருங்கிறது தான் யதார்த்த உண்மை அன்பர்களே. அப்போது நீங்கள் ஒரு ஒரு பிளானிங் பண்ணும்போது இதையும் நீங்கள் எடுத்துக்கும் போது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஒரு ஒரு 10 கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை ஒரு 10,000 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணலாம், பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணலாம். அப்போ பண்ணக்கூடிய தொழில்கள், நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்களில் கரெக்டான நபர்களோடு அவங்களோட இதையும் நீங்கள் மேட்ச் பண்ணி பண்ணிக்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். இதில் எது நம்ம கிவ் அண்ட் டேக் கொடுத்துட்டு போகலாம், இது அவங்களோட ப்ளஸ் இது அவங்களோட மைனஸ்னு வரும்போது அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்காமல் நம்ம கரெக்டாக பண்ணிக்கும் பொழுது வெற்றி அடைஞ்சதுக்கான சூட்சமம் தான் இந்த விஷயங்கள் நண்பர்களே. ஓகே. அதே போல் பொதுவாக வந்துட்டு ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருத்தங்களை புதுசாக பழகும் போதும் நீங்கள் என்ன ராசின்னு கேட்பாங்க. ஐயோ இந்த ராசிக்கும் இந்த ராசிக்கும் செட்டே ஆகாது. ஃபார் உதாரணத்துக்கு சொல்லணும்னா கன்னி ராசின்னு சொல்லும் போது, ஓ நீங்கள் துலாமா அடிக்கடி சண்டை வருமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் நல்லா செட் ஆகும்வாங்க. இப்படி யதார்த்தமாகவே பார்க்கறது பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? ஷூர், அதுதான். இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி, இப்போ மேடம் கேட்ட மாதிரி உண்மைங்க. அப்போ இதெல்லாம் நடக்குமானா, அது இயல்பாக நடக்கும். இப்போ நீங்கள் ஒரு 10 பேர்கிட்ட பழகிட்டு இருப்பீங்க, 10 பேர்கிட்ட பழகுறீங்கன்னா ஒரு சில பேர் உங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு விஷயமே சொல்கிறீங்கன்னா அதை ஒரு ஸ்ரத்தை எடுத்து செய்வாங்க. ஸ்ரத்தைன்னா அது ஒரு டேக் கேர் பண்ணி செய்யக்கூடிய அமைப்புகளும் உண்டு. அப்போ இந்த மாதிரி விஷயங்களும் உண்டு. அப்போ இதே விஷயத்தில் இப்போ நம்ம பாசிட்டிவாக சொல்கிறோம். இப்போ இதே இது நெகட்டிவிட்டி வரும்பொழுது என்னாகும், கூடா நட்பு கேடாய் முடியும்னு சொல்லக்கூடிய அமைப்புகளும். அதே மாதிரி இந்த சுக்கர பகவானை பற்றி இவ்வளோ இதாக சொன்னோம் இல்லைங்களா, இதே சுக்கராச்சாரியார் சரிங்களா, இதே சுக்கர பகவான் வந்து சின்ன வயசில் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு கூடா நட்பு வந்துடும். அப்போ அந்த கூடா நட்பு வந்தபோது என்ன ஆகிடும், அது கேடா முடியும்னும் போது அவங்க அதுக்காக கேடா முடியும்னு வேற ஒன்றும் இல்லைங்க, தப்பான பாதைக்கு போயிடுவாங்க. சின்ன வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா தப்பான ஒரு பழக்க வழக்கத்துக்கு போகிறது, தீய பழக்கத்துக்கு போகிறது. நேற்று கூட அம்பா சமுத்திரத்துலேருந்து ஒரு பெண்மணி பேசினாங்க. அப்படிங்கும் பொழுது சில விஷயங்கள்லாம் பேசிட்டு நீங்கள் தயவு செஞ்சு சொல்லுங்க, நாங்கள் உங்கள் நிகழ்ச்சி பார்ப்போம் நாளைக்கு அப்படின்னு சொல்லும்போது அது ஏன் ஆகுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆகுது அப்படின்னா அவங்களோட ஜனனகால ஜாதகத்தை நீங்கள் போய் பார்த்தீர்களானால் அது வந்து அந்த நட்புனால, அதாவது நண்பர்கள் நல்லவர்கள் தான், பட் அந்த தீய நட்புனால இந்த ஜாதகம் கொண்டு போய் சேர்க்கும். அப்போ நம்ம அதை என்ன பண்ணணும்னா அதுக்குள்ள வழிபாடுகள், சித்த மகாபுருஷர்கள் சொன்ன மாதிரி உள்ள வழிபாடுகள் சூட்சமங்களை தெரிஞ்சிக்கும் பொழுது அதோட மாற்றத்துக்கான வழியை வந்து இறைவன் கொடுக்குறாருங்கிறத நீங்கள் அந்த இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த சைக்கிளை அதை நீங்கள் பண்ணும் பொழுது ஒரு தீய பழக்கத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு தீய நட்புக்குள்ளே இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, எத்தனையோ பேரை பார்த்துருக்கோம் அந்த மாதிரி விஷயத்துலேருந்து வெளியே வரக்கூடிய அமைப்புகளுக்கு இது ஒரு வழிகாட்டியாக இருக்குங்கிறது தான் யதார்த்த உண்மை அன்பர்களே. நட்பை பற்றி பேசிட்டு இருக்கும்போது கூடா நட்பு கேடாய் முடியும் அப்படின்றத பற்றி பேசும்போது ஒரு சிலருக்கு தெரியும் நமக்கு இருக்க நட்பு சரியான நட்பு கிடையாது, நமக்கு வரக்கூடிய பாதி பிரச்சனைக்கு இவங்க தான் காரணமாக இருக்குன்னு தெரிஞ்சும் அந்த நட்பை விட்டு வெளில வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகள் செஞ்சுக்கும் போது ஒரு நல்ல நட்பை நோக்கி போக முடியும் சார்? ஷூர். அப்போது இதில் வந்து முன்னாடியே நம்ம ரெஃபரன்ஸ் சொன்ன மாதிரி இதில் நம்ம எதுவுமே கண்டுபிடிக்கல. எந்த ஒரு ஜோதிடரும் தனிப்பட்ட நான் இது என்னோடய ரிசர்ச்ன்னு சொன்னாலும் அதோட ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து தான் பண்ண முடியும். இதுதான் உண்மை. அப்படிங்கும் பொழுது அப்போது நம்ம அந்த ரெஃபரன்ஸ் படி நம்ம போனோம் அப்படின்னா எந்த கிரக அரசர்னால, அதாவது எந்த பிளானட்னால அந்த பிரச்சனை வருதோ, அதே மாதிரி எந்த பாவத்தினால அந்த பிரச்சனை வருதோ, அந்த பாவத்தில் உள்ள பிளானட்டுக்குள்ள தேவதா,
தேவதாங்கிறது அதுக்குள்ள தெய்வத்தை வழிபடுறதும். அதே மாதிரி அதில் வந்து இந்த ஜாதகப்படியே பார்த்தீங்க அப்படின்னா அந்த தசாபுத்தி அந்தரத்தில் அந்த புத்திநாதன் வந்து சில நேரத்தில் என்ன இருக்கும்னா ஒரு ரெண்டு வருஷம் காலங்களில் இந்த மாதிரி கஷ்டப்படணும்னு இருக்கும். அந்த ரெண்டு வருஷம் சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு நாலு வருஷம் இருக்கும். அப்போ அந்த பிளானட் என்னவோ அந்த பிளானட்டுக்குள்ள அதிதெய்வத்தையோட வழிபாடுகள் செஞ்சுக்கிறதும் அதை நீங்கள் விடாமல் செய்யணும். இதை நான் ரெண்டு நாள் செஞ்சால் பலிக்குமா, இது இப்படி பண்ணால் பலிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அந்த பிளானட் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் உங்களுக்கே படிப்படியான மாற்றங்கள் கிடைக்கும். அப்போ இந்த பூஜைகள் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள், உங்கள் வீட்டில் செய்யக்கூடிய நம்பிக்கை சார்ந்த ஹோமங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் ஏன் சில பேருக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ள தேவதாவை நம்ம பண்ணி அதுக்கப்புறம் இந்த பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளும் அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணணும். அது யாராக இருந்தாலும் சரி, பூஜை பண்ணி கொடுக்குறாங்கன்னா அவங்க ஒரு நம்பிக்கையோடு அந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் பண்ணுவாங்க. அப்படிங்கும் பொழுது அதை அதுக்கப்புறம் ஸ்ரத்தை எடுத்து நம்ம செய்யும் பொழுதும் அதை வழிபாடாக நம்ம கொண்டு வரும் பொழுதும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுதுங்க. குறிப்பாக நீங்கள் என்ன செய்யணும்னா வெள்ளிக்கிழமைகளில் விடாமல் நீங்கள் செய்ய வேண்டியது சிவபெருமானை வழிபடுறதும், அதே மாதிரி சிவபெருமானை வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது யாரை வழிபடணும்னா அனந்த பத்மநாப சுவாமியை வழிபடுறதும், அதே மாதிரி திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதரை வழிபடுறதும், அதே மாதிரி நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கோதுமை, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மொச்சை, அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடலை, கொண்டக்கடலை, இது எல்லாத்தையும் கலந்து அதில் வந்து என்ன பண்ணுங்கன்னா அதில் கொஞ்சம் பன வெல்லமும் தட்டி போட்டு அதை நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா நல்ல மாவாக அரைச்சிட்டுங்க, கொழ கொழன்னு அரைக்கிற மாதிரி அரைச்சிட்டு இதை நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் போய் பசுமாடுக்கு யாருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கோ அவங்க போய் கொடுக்கும் பொழுது மாற்றங்கள் ஏற்படும். இல்லை இது வந்து கணவன் வந்து இந்த மாதிரி இருக்காங்க, இல்லை அவங்களோட குழந்தைகள் இந்த மாதிரி தப்பான விஷயங்கள் இருக்காங்கன்னா உங்களோட சுய ஜாதகத்தை போய் உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் பார்த்து அதுக்குள்ள வழிபாடுகளையும் தெரிஞ்சுட்டு அது மூலமாக நீங்கள் செஞ்சுக்கும் பொழுது உறுதியாக இந்த மாற்றங்களில் கிடைக்குதுங்கிறது தான் உண்மை அன்பர்களே. ஓகே சார், நட்பை பற்றி நிறைய விளக்கங்கள் நீங்கள் கொடுத்துட்டு இருந்தீங்க சார். நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு, உங்களை நேரடியாக வந்து சந்திக்கிறது வந்து எங்கே வந்து சந்திக்கலாம்? ஷோர் மேம், வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் சென்னையில் டி நகரில் ஆஃபீஸ் இருக்குங்க. நம்ம பெய்ட் கன்சல்டேஷன்ஸ் மட்டும் தான் பண்ணுறோம், அது விருப்பமாக இருக்கிறவங்க நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி திருச்சியில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் புதன் வியாழன் வந்து திருச்சியில் அப்பாயின்மெண்ட் வேணும்னு கேட்குறவங்க கேட்டுக்கலாம். மாதத்துக்கு ஒரு தடவை வந்து நம்ம கோயம்புத்தூர் வரோம், கோயம்புத்தூருக்கு உங்களுக்கு வேணும்னா ப்ரேயராக நீங்கள் அப்பாயின்மெண்ட் யார் யார் புக் பண்ணுறீங்களோ அவங்கள மட்டும்தான் நான் மீட் பண்ணுறேன் அன்பர்களே. ஏன்னா மாதத்துக்கு நம்ம மூணு நாள் தான் இருக்கிறனால நிறைய பேர்லாம் நான் வச்சு கஜ கஜான்லாம் பார்க்கறது இல்லைங்க, ஒரு நாளைக்கு இவ்வளோ பேர் தான் நான் பார்ப்பேன். ஸோ அதுதான் திருப்தியாக இருக்கும்ன்றதுனால ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் உண்டுங்க. அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கன்சல்டேஷன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்களும் பண்ணலாம். இதே மாதிரி நிறைய தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பர்சனல் சேனலான ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் இருக்குது, அதுலேயும் இந்த மாதிரி நிறைய ஆன்மீகம் சம்மந்தமாகவும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இதுக்கு எப்படி ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்களோ அதே மாதிரி ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனலுக்கும் நீங்கள் போய் பண்ணும் பொழுது நல்ல மாற்றங்கள் வரும். சிவலிங்கத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யார் யாரெல்லாம் புக் பண்ணிங்களோ அன்பர்களே அவங்களுக்கு நம்ம சீரீஸ் வைஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். எங்கிட்ட நிறைய மேன் பவர்லாம் கிடையாதுங்க, எவ்வளோ பேரை வச்சு நம்ம அனுப்ப முடியுமோ எல்லாருக்கும் அன்போடு அனுப்பிச்சிட்ருக்கோம். கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் வீடு தேடி வந்துடும் அன்பர்களே. பஞ்சாங்க கேலண்டரை பொறுத்த வரைக்கும் திருச்சி சென்னையில் இருக்கிறவங்களும் சரி, அதே மாதிரி உங்களுக்கு வந்து நேராக வர முடியல போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வீடு தேடி வந்துடும் அன்பர்களே. நன்றி.